ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், குரல் பதிவு, வீடியோ கால் போட்டு வந்துட்டுருக்கோம். வழக்காமல் ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கால் நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன விஷயம் தான் இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவம். இந்த விஷயத்தை பற்றி பேசலாமான்னு தெரியாது எனக்கு, ஆனால் பேசிதான் ஆகணும். ஏன்னா பேசக்கூடிய கட்டாயத்தில் நான் வந்திருக்கோம். எதை எடுத்தாலும் ஜிஎஸ்டி 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 வரி கட்டி வரி கட்டி வரிக்கு வரி கட்டி அதுக்கு டேக்ஸுக்கு ஒரு வரி கட்டி அதுக்கு ஒரு வரி கட்டி சாஸ் டேக்ஸு அந்த டேக்ஸு எஜுகேஷன் டேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லா வரியும் கட்டியாச்சு. வரி கட்டி வரி கட்டி வரி கட்டி வரி கட்டி நம்ம பழாக போனதான் மிச்சம். சரி, கொடுக்குறோம்னா வரி, அந்த வரி திருப்பி நம்மளுக்கு நம்மளோடைய திட்டங்கள் நம்ம நாட்டு இந்திய மாநிலத்துக்கு வருதா அப்படின்னா அதுவும் சந்தேகம்தான். அதையும் போராடி தான் வாங்கினா இருக்குது. ஏன்னா தெற்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய ஜிஎஸ்டி வரியெல்லாம் கொண்டு போய் ஒரு மாநிலத்தில் கொண்டு போய் வழங்குறே இல்லாத மாநிலத்தில் கொண்டு போய் நொப்பு நொப்பு நொப்புனீங்க. அதை கேட்டால் நாங்கள் வந்து அனைத்து மாநிலங்களுக்கு தேவையான அரசு நிதியை நாங்கள் பட்டு கொடுக்கணும்னு. அந்த நாட்டில் தான் வழங்குறே கிடையாது. அப்புறம் எப்படி அங்கே வந்து நிலத்திட்டங்கள்லாம் போடுறீங்கன்னு கேட்டால் அது வந்து நலத்திட்ட உதவி கிடையாது, இலவசம் கிடையாது, நலத்திட்ட உதவி கிடையாது, இலவசம் கிடையாது, அது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னீங்க. சரி, இலவசத்தை பற்றி கேட்டால் இலவசம் கிடையாதுங்க, இது மனத்தில் வக்கலான திட்டங்கள் அப்படின்னு. இதெல்லாத்தையும் பேசிட்டு இலவசங்கிற வார்த்தையை கேட்டு பயந்த ஆட்கள் இப்போ வந்து இலவசத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அது நினச்சி பாருங்கள், இலவசத்தை பயந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து கேஸெல்லாம் போட்டு நடத்தி அதுக்கு முட்டைலாம் கொடுக்க வச்சோம். வருங்கட்ட வரி கட்டுற ஆட்களை வச்சு நாங்கள் வந்து வந்து பெரிய சுகமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து பணம் நிறையா ஒட்டுமொத்த நாடே வந்து வரி கட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அதை அவங்க உங்கள் உங்களோட மனைவி வந்து பார்த்தா அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய வரிகளில் எத்தனை சதவீதம் வந்து மாநிலத்துக்கு, அதுவும் குறிப்பிட தென் மாநிலங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, அதுவும் குறிப்பிட தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் நிதி அமௌண்ட் நிதி எவ்வளோ வருது. சரி, இது இந்த ஆட்சியில் தான் இருக்குன்னா இது போன ஆட்சியும் தொடர்கிறே வந்திருக்கு. ஏன்னா இரண்டு பொம்மைகளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியில் அந்த பொம்மைக்கு கீ கொடுத்தா என்ன வேணால் ஆடிட்டு போயிட்டுருக்கோம். படம் பேசக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி உப்புலேருந்து எல்லாத்துக்கும் வரி, உப்புக்கு என்ன வரின்னா நேரடியாக போடாமல் எல்லாத்தையும் அதை வரியாக போட்டு முடிச்சிட்றாங்க. போட்டு முடித்து 13 ரூபா 16 ரூபா இன்றைக்கி உப்பு ரேட்டு. ஒரு காலத்தில் 7 ரூபா 6 ரூபா 5 ரூபா 5 ரூபா 6 ரூபா விற்றது, இன்றைக்கி 13 ரூபா மிஞ்சி மீன் 10 ரூபாய்க்கு மேலே தான் உப்பு பாக்கெட்டே வாங்க. அப்போ அதிலேயே போட்டிருப்பா இன்க்ளூசிவ் ஆர் டாக்ஸஸ் இன்க்ளூசிவ்னு என்னது மூலம் தான் வரிகள் உள்ளடக்கியது. ஏற்கனவே நம்ம உப்பு சதியாரத்தை வழி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம வந்து வழிகுடா இயக்கத்திற்கும் போய் அது மிகப்பெரிய பிரச்சனையாக 1930 வெடிச்சிச்சு. இப்போ அதே நிலைமை வருது. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு சில ஆட்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கி அது மூலியமாக நம்ம வந்து ஆதாயம் தேடி திரும்பி மக்கள் மனத்தில் இடம் பிடிச்சி உட்காரணும் அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு தேசிய கட்சி தேசிய தலைவர் தேர்தலாளர்களுக்கு ஒரு தேசிய கட்சி. சரி, அது போட்டோம். இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்படியே எல்லாத்துக்கும் கொலை சொல்லி நாட்டையே குடிச்சலாக வச்சுருக்கேன். உங்கள் மேலே ஏதாவது பழைய பாவங்கள் வந்துச்சுன்னா இது நாங்கள் பண்ணது இல்லைங்க, இது வந்து அது வந்து அப்போ அவங்க பிள்ளை அவங்க பண்ண தப்பு, இதை வந்து இவங்க தான் தப்பு, இவங்க பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வந்து பழைய தூக்கி போட்டு கரண்டுப்பீங்க. இது வந்து காலகாலம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் காட்சிகள் மாற மாட்டேங்குது. இன்னொரு விஷயத்தை ஒன்று அரிசி சேர்த்து பேசலான்னு இருக்கேன். என்னென்னா இப்போ தமிழகத்தில் மழைக்காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் மழைக்காலங்களை பார்த்திங்கன்னா அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை தலைநகர் எப்போயுமே வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய இடம். ஆனால் இன்றைக்கி இந்த தலைநகரே வந்து
மூழ்கிற நிலைமை தான் இருக்குது. வெடிகார் வகையினா ஒரு பக்கம் திறந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் முடிந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி போகிறதுக்கான வரிகள் இல்லை. ஆனால் ஆய்வு மட்டும் நடக்குது. சில மக்கள் பிரிவினா வந்து பார்க்குறாங்க, சில ஃபோட்டோஷாப் நடத்துகிறாங்க, போயிட்டுருக்காங்க. போன உடனே இதே நேரத்தில் வந்து தலைவர், அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஜீப்பில் ஏறி பார்வையிட்டார். இன்றைக்கி இனமே வேலை சக்தியான முன்னார் அடுத்த மழையாக நிற்காது அப்படின்னு. வெண்ணெய் நீர் வடிகார இணைப்புக்கு முறையானதை வந்து நீங்கள் வந்து தித்தூர் போடுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு உதாரணமாக வேலூர் சமீபத்தில் நடந்த ஒரு ரோடு போடுறதுல வந்து ஒரு பைக்கை எல்லா கைக்கிலையும் தக சைக்கிளையும் வச்சு கோடு ரோடு போட்டது. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தான் நம்ம பேச முடியும் ஒரு அரசை பற்றி. இதுக்கு மேலே நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை வந்து கேன பயிரை வச்சுருவாங்க. சரி, அதை போட்டோம் நல்லதே நினப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் அந்த வீடியோக்களை முடிக்கிறேன். இனியும் ஏதாவது வரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்னும் மும்மொழிக்கு ஹிந்துக்கு பிடிச்சினாலும் அங்கே கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இதே ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசினா ஒரு ஊரக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது வந்து அமைப்பட இருக்காங்களாம். அவங்க வந்து எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் தமிழகத்தில் தமிழில் பேசாமல் தான் தப்பு, ஆங்கிலம் போய் தெரியணும் பேசிட்டு கிடையாது. அது மட்டும் இல்லை, தமிழ் தெரிஞ்சால் எங்கேயுமே ஒட்டலாம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன புரிய வைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும், புரிஞ்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பேசுறது ஈஸி. நம்ம அவங்களும் நம்மளுக்கு வந்து பார்த்து இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பல ஆட்கள் வந்து இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஐ கான்ட் பிலீவ் இட், யூ ஷுட் டூ இட் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள். என்ன அர்த்தம், ஐ கான்ட் டூ இட்னா என்னென்ன பண்ண முடியாது, யூ கான்ட் அப்ரோஜஸ் மீ, என்னை முனைச்சிருவையா, ஏன்னா நான் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு தட் வாஸ் கேட் நாட் மீச் ஃபர் மீ. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா எடுத்தோ கவுத்தோட பேசிகிட்டு இருக்கேன், இறக்கு இறக்கு திருப்பி திருப்பி இறையிற போயிட்டுருக்கேங்க. பணக்காரர்கள் வந்து பணக்காரர் நடு கிராஸ் தான், மிடில் கிராஸ் தான், மேலே இறங்க முடியாது, கீழே இறங்க முடியாது, சூழ்நிலை தவிர்த்துருக்காங்க. இதுதான் மிடில் கிளாஸ் அப்படின்னா.